கலம்பொருளே மூவினத்து முத்தமிழே முக்கணியே முப்பாளே மூவேந்தர் குலக்குடி அன்னை தமிழே அறமகளே உன்னை புகழ்ந்தோர் உலகத்தை யான் சமைத்தேன் இன்னும் உன்னை புகழ என் கவிக்கு வலிமை இல்லை பன்னூல் தெளிந்து வந்த பாவனர் துணையுடனே பன்னால் உலாவி வர பால் தருவாய் தமிழே நீ வாழி என்ற அந்த தமிழ் அன்னையை வாழ்த்தி வணங்கி மகிழ்ந்து நடுவர் அவர்களை ரெண்டு அணியா கூட்டிட்டு வாங்கன்னு சொன்னாங்க பேசுறதுக்கு சரி இந்த பக்கம் பாருங்க நாங்க ரெண்டு பேரும் அணி நீ தான் அதை மறைச்சிட்டு உட்காந்துக்கிறியமா

பாவி காலையில இருந்து நம்மளோட தான் பட்டிமன்றம் பேசிட்டு அவரும் வந்தாரு நம்ம தூங்கணும் அவரு தூங்காம நம்மளுக்கு எல்லா வேலையும் பார்த்து சாப்பிடுறதுக்கு எல்லாத்தையும் பாவப்பட்டு ஏன் சார் அண்ணி எங்க போயிட்டாங்கன்னு கேட்டேன் அவங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டாங்கன்னு சொன்னாரு அவங்க அம்மா வீட்டுக்கு போனா என்ன சார் ஒரு வேலைக்காரிய வச்சுக்கிட்டா உங்களுக்கு கொஞ்சம் உதவியா இருக்குமேனு கேட்டேங்க சரி வேலைக்காரிய வச்சுக்கிட்டதுனாலதான் அவ அம்மா வீட்டுக்கு போயிட்டாங்கிறாரு

அது எதுக்கு எதுக்கு மேடையிலே போட்டு தொங்க ஏமா யாம அபசகணமா பேசுற இன்னைக்கு ஆடி வெளிய அதுவும் விடிஞ்சா சனி வேற சனி போனா தனியா போகாத அப்புறம் உடனே கூட்டிட்டு போனாலும் போயிருவாரு தான் கூட்டிட்டு போணுமா இது வீட்டுக்கு போயிருந்தா என்ன படிச்சு தெரியுமா இல்லையா கொண்டாட்டி சமைச்சு வைக்கணும் நல்லா தலை வாழை இட போட்டு எங்களுக்கு பரிமாறுச்சு எனக்கு ரொம்ப சந்தோஷம் நம்ம கிராமப்புறத்துல இலையெல்லாம் ரொம்ப ஜீப்பா கிடைக்கும் ஆனா டவுன்ல வந்து காசு கொடுத்து வாங்கணும் எங்க அண்ணன் இப்படி ஒரு நல்ல மனுஷனா இருக்கானே நல்ல தலைவாழ இலையா போட்டு பரிமாற நல்ல விருந்து அருமையான சாப்பாடு வடை பாயசத்தோட சாப்பிட்டோங்க சாப்பிட்டு முடிச்சுட்டு இலைய என்ன பண்ண எடுக்க போனேன் மேரி மேரி எடுக்காதே

ஆண்களை மட்டும் படைச்சு உலகத்துக்கு அனுப்புனாங்களாம் பாருங்க மைசிட்டு கரெக்ட் சேர்ந்து என்ன இப்ப உனக்கு அம்மா கிட்ட போதமா ரொம்ப ஜூம் பண்ணி ஜூம் பண்ணி பாத்துட்டு போறோம் ஆண்களை மட்டும் படைச்சு உலகத்துக்கு அனுப்புனாங்களாம் ஒரு வாரம் வந்து வாழ்ந்து பாத்துட்டாங்க வாழ முடியல உடனே திரும்பி கடவுள்ட்ட போய்ட்டு கடவுளே எங்களால அந்த உலகத்துல வாழவே முடியல அப்படின்னா ஏன் என்னவா இருக்கும் அப்படின்னு அங்க இருந்து பாத்திருக்காரு சரி சரி இயற்கை வளங்கள் எல்லாம் படைச்சிட்டு மனுஷன் அனுப்புவாங்க அப்படின்னு எல்லா இயற்கை வளங்களையும் படைச்சிட்டு மறுபடியும் அந்த ஆண்களை எல்லாம் பூமிக்கு அனுப்புனாராம் சரி பூமிக்கு வந்து ஆண்கள் என்ன பண்ணிருக்காங்க ஒரு ஒரு மாசம் வாழ்ந்து பாத்திருக்காங்க முடியல மறுபடியும் கடவுள்கிட்ட போயிட்டு எங்களால அந்த பூமியில வாழ முடியலன்னு சொல்லியிருக்காங்க உடனே கடவுள் அங்க இருந்து பார்த்திருக்காரு என்னடா போன டைம் வந்து ஒரு வாரத்தோட வந்துட்டான் திரும்பி இப்போ மறுபடி எல்லா இயற்கை வளங்களையும் படைச்சு நம்ம பூமிக்கு அனுப்புனா மறுபடி ஒரு மாசம் கழிச்சு வந்துட்டானே இவனை எப்பிடுடா வர விடாம பண்றதுன்னு நினைச்சுகிட்டு என்ன பண்ணிருக்காரு தெரியுமா என்ன மாதிரி அழகான பெண்களை படைச்சு பூமியில எங்கயா பொரிய ரெடி பாரு உட்காருங்கயா ஏமா இந்த வாரம் உடனே பேசணும்னு தெரியுங்கல உன்ன மாதிரி அழகான பெண்ணுன்னு சொல்றானேமா உன்ன மாதிரி அகலமான பெண்ண படைச்சோம்னு சொல்லு என்னங்க போங்க அதனால தான் போய் கோச்சிட்டு போறாங்க என்ன மாதிரி அழகான பொண்ணு அழகான நான் குண்டா இருக்கே குண்டா இருக்கேங்கறது தான் உங்களுக்கு பிரச்சனை நான் குண்டா இருக்கத பத்தி என் புருஷனே கவலைப்படல நீங்க ஏன் கவலைப்படுறீங்க அவர் ஏன் கவலைப்படணும் டெய்லி அழிச்சிட்டு பட்டி படுத்துறதுக்கு நாங்க போறோம் நாங்கதானே கவலைப்படணும்

நான் குண்டா இருக்கேன்ல இப்ப என் புருஷனுக்கு இன்னொருத்தனுக்கு சண்டை வருதுன்னு வைங்களேன் என் புருஷனை கண்டிப்பா அடிச்சு விடுவான் அதை விட கேவலமா இருக்கும் உடம்பு என்ன அடிச்சுபுடுவான் இதே நான் போய் முன்னாடி என்னன்னு வைங்க இந்த யானையை பார்த்தா அந்த பூனையை விட்டுட்டு போயிருவான் அதான் குண்டா இருக்கறதுல நாங்க கோ மேறி வந்துருச்சுடா அவன் புருஷன கைய கூடாது அப்படி அப்புடின்னு யானை வந்து அப்படி ஒரு சிலப்புதான் அடிக்கல நான் கைய ஊங்கி அடிக்கல வேண்டியதெல்லாம் ஒரு சிலுப்பு தான் அப்படின்னு சிலுப்புனா போதும் நான் என்ன கேக்குறேன் நான் என்ன கேக்குறேன் பெண்களுடைய பொறுப்பு முக்கியம் இல்ல ஆண்களுடைய உழைப்பு தான் முக்கியம்னு சொல்றாங்க ரெண்டு பேரு அத ஒருத்தர் பேசிட்டு போய் உட்கார்ந்திருக்காரு உங்களுக்கு பெண்களுடைய பொறுப்பு வேண்டாம் உங்க வாழ்க்கையில பெண்களை வேண்டாம் உங்களுக்கு மனைவிங்கற ஒருத்தி வேண்டாம் உங்களுக்கு பிள்ளைங்கற பிள்ளை பெண் பிள்ளைன்னு ஒன்னு வேண்டாம் நான் என்ன கேக்குறேன் நாளைக்கு காலையில வேண்டாம் திங்கக்கிழமை காலையில என்னுடைய சொந்த செலவுல இந்த நடுவர் வாங்க போற மொத்த அமௌண்டை நானே வாங்கி என்னோட சொந்த செலவா சொல்லி உங்க ரெண்டு பேருக்கு டைவர்ஸ் வாங்கி தரேன் ரெண்டு பேரும் பட்டிமன்றம் எடுத்து வீட்டுக்கு போகப்படாது எங்க போறேன் ரெண்டு பேரும் வாங்க எப்படியோ போறோம்னு சொல்லிட்டு ஆப்பிள் பட்டர் வர்றாரு பாருங்க ஆட்டை போறது ஆப்பிள் பழத்தை நடு சமத்துல ஒரு மாற்றத்துக்கு இப்படி யோசிப்போம் ரெண்டு பேருக்கு நான் டைவர்ஸ் வாங்கி கொடுத்துறேன் இதே மேடையில இந்த நம்பன் மட்டி ஊர் மக்கள் முன்னாடி நாளைக்கு காலையில அப்படி கெட்டி மேல முளங்க இந்த செந்தில் சார் அந்த டோக்கியோவுக்கு தாளி கட்டி குடும்பம் பண்ணட்டும் பாக்க சகிக்காது என்னமா அப்படி பேசுற மண்டபங்கள்ல ஏக்கா ஆண்களோட உழைப்புன்னு சொன்னாங்கலக்கா பெண்கள் வேண்டாம்லக்கா நான் சொல்றதுக்கு சரியா இருந்தா கை தட்டுங்கக்கா பெண்கள் வேண்டாம்ல அப்ப ஆணுக்கு ஆணுக்கு கல்யாணம் பண்ணி வச்சா என்ன தப்பாக்கா இல்ல இதுக்கு மட்டும் நல்லா கைதிட்டாங்களே அடுத்து இன்னொன்னு அண்ணே அடுத்து இன்னொன்னு சொன்னாரு ஐயோ குடிக்கிறா 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 நான் கேக்குறேன் கல்யாணம் பண்றதுக்கு முன்னாடி ஒரு சொட்டு சாராயத்தை தொட்டு வாயில வச்சதுலன்னு சொல்றீங்க அதையும் நம்பி எங்க ஆயப்பேன் அங்க இங்க கடனை வாங்கி வார வட்டிக்கு வாங்கி கந்து வட்டியில கடன் வாங்கி உங்களுக்கு என்னென்ன நீங்க கேக்குறீங்களோ அதுக்கு மேலேயே எல்லா சீர்மரத்தையும் செஞ்சு உங்களை எங்க தலையில கட்டி வைக்கிறாள் கல்யாணம் முடிஞ்சு ஒரு மூணு நாளைக்குள்ள உங்களுடைய சுயரூபத்தை நாங்க பாக்குறதுக்கு முன்னாடி கல்யாணத்தன்னைக்கே கழுத குடிச்சுடா வீட்டுக்குள்ள வரும் இது சொட்டு சாராய தொட்டு வாயில வைக்க சொன்னாங்க சொட்டு

அதுக்கு மரியாதை இருக்கு தெரியுமா என்ன மரியாதை போன வருஷத்துல குடிகாரங்களும் குடிகாரன் சொல்ல கூடாது மது பிரியர்களும் மரியாதையா சொல்லுமா மது பிரியர்னு மரியாதை சொல்லு மேலே சொல்றாங்க நீங்க குடிக்குறா குடிக்கணும் கேவலமா பேசுறியமா லைட்டா ஒரு கட்டிங்க உள்ளார விட்டு பாரு நீ உள்ளார விட்டு பாருமா நீ ஒரு நாள் இறக்க முடியுமா நாங்கள விட்டா நாங்கள குடிச்சா ஆம்பளைய குடிக்க முடியுமா முதல்ல இல்ல குடிக்கிறதுக்கு ஒயின் சாப்ல பாட்டல் தான் இருக்குமா நீங்க குடிச்சா எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் ஏன்னா பார்ல போனா ஆறு ரூபாய்க்கு முட்டை பத்து ரூபாய்க்கு ஆப்பாயில போட்டு வைக்கிறான் நாலு ரூபா கூட வைக்கிறான் நீங்க குடிக்க ஆரம்பிச்சனா வீட்டுக்கு ஒரு முட்டை வாங்கிட்டு வந்து நாங்க ரெண்டு பேரும் ஆப்பாயில் போட்டு தின்னு குடிச்சிட்டு பேசாம குப்பரப்படுத்துறலாம் ஆண்களுடைய உழைப்ப பத்தியல ஆமா பெண்கள் மிச்சம்தானமா காசு மிச்சம்தானமா பெண்கள் பொறுப்பா இல்ல இல்லன்னு சொல்றீங்களே நான் என்ன கேக்குறேன் இப்போ இங்க இருந்து பட்டிமன்ற கலம்பி வந்தீங்க பட்டிமன்ற கலம்பி வந்தீங்கல்ல நீங்க கொண்டு வந்த சட்டை வந்து அயன் பண்ணி கொண்டு வந்தீங்க இத யார் அயன் பண்ணி கொடுத்தது அயன் பண்ண கடக்காரு கடக்காரு லாண்டரி கடக்காரு லாண்டரி கடக்காரு வீட்ல உங்க பொண்டாட்டி ஒண்ணுமே பண்ணல சரி சட்டைய துவைச்சது யாரு சட்டையை துவைச்சது வாஷிங் மிஷின் மிஷின்ல போட்டது யாரு வாஷிங் மிஷின்ல போட்டு நானே கொண்டு போட்டுட்டேன் யாரு வேணும் சட்டையா வேணும் நானே போதும் நேத்து நைட் திருநெல்வேலியில் பட்டி மூன்றை முடிச்சுக்கு மத்தியானம் ஒரு மணிக்கு வீட்டுக்கு போய் இவரே வாஷிங் மிஷின்ல போட்டு அதை துவைச்சு எடுத்துகிட்டு வந்தாரா நானும் என்ன ஞாயிற்று ஞாயிற்று வாரம் மொத்தம் ஏழு நாளைக்கு ஒரு தடவை துவச்சிட்டு போயிருந்தது

ஒரு நாள் நாங்க சாராயம் எல்லாம் குடிக்க வேண்டாம் அத மாத்தி ஒரு நாள் உங்க கிட்ட நாங்க அடி வாங்குறதுக்கு பதிலா எங்க கிட்ட நீங்க அடி வாங்கினா என்னங்க தப்பு உங்ககிட்ட நாங்க அடி வாங்கணுமா ஏமா நம்ம பத்தி நல்ல ஊரு இந்த ஊரை குட்டிச்சார ஆக்கி போறத கெடுத்துட்டு போறாதமா இங்க எல்லாம் ஆம்பளைலாம் எல்லாம் கௌரவமா வாழ்ந்தவங்க அவங்க அடிக்கு சொல்லிட்டு விட்டுட்டு போறாத அக்கா நம்ம மனசுக்குள்ள அந்த எண்ணெய் இருக்குல்ல இந்த மூணு மணி நேரம் வந்து நம்மளுக்கான நேரம் அப்படியே மனசு திறந்து பேசுங்க அக்கா உண்மையா மனசுல இருக்கா இல்லையா இப்ப நீங்க பைக் வச்சிருக்கீங்களா அந்த பைக்கோட விலை என்ன ஐம்பதாயிரம் அத ஓட்டிட்டு போறீங்க ஆஃப் ஆயி என்ன பண்ணுவீங்க ஆஃப் ஆயி என்ன பண்ணுவோம் நாலு மிதி மிதிப்போம் ஸ்டார்ட் ஆகல இன்னும் நாலு மிதி மிதிப்போம் அப்பவும் ஸ்டார்ட் ஆகல தமிழ்நாடு பண்பாடு கலாச்சாரம் படி லெப்ட்ல ஒரு தடவை சாச்சி மறுபடியும் ரைட்ல நிமித்தி இன்னும் நாலு மிதி மிதிப்போம் ஸ்டார்ட் ஆயிரும்

தட்டுங்கக்கா கைய நல்லா தட்டுங்க நல்லா தட்டு இதுக்கு மட்டும் நான் என்ன கேட்குறேன் ஏமா என்னமா பைக்கு வாங்கி கொடுத்து ஓட்ட தெரியாதான் எங்களுக்கு பைக்கு வாங்கி கொடுத்துக்கிட்டு வரமே ஓட்டிக்கிட்டு வரீங்க எங்களை என்ன கேட்கறேன் பைக்கு பழசா போச்சுன்னா என்ன பண்ணுவோம் பைக்கு பழசா போச்சுன்னா என்னமா பண்ணுவோம் பாதி ரேட்டுக்கு வித்ரூபா இல்லையா அதே போல கல்யாணம் பண்ணி நாங்கள் அறுத பழச பழைய புருஷனா போயிட்டோம் பக்கத்து வீட்டுக்காரரு ஒரு பத்தாறு கேட்கறீங்கள விட்டுருங்கள இடையில விட்டுட்டு போக வேண்டாம் அண்ணன் கேக்குறா அண்ணன் சும்மாவே வருங்கிறாரு விட்டுட்டு போங்கலங்குறா கட்டுன புருஷனை காள கட்டுன புருஷனை காளை ஒடிச்சு மூளையில போட்டு கஞ்சி ஊத்துனாலும் ஊத்துவோம் கண்ட வயட்டா விட்டு கொடுக்க மாட்டான் இப்ப நீங்க பாதியோட வித்துட்டு போற மாதிரி நாங்க விட்டுட்டு போக மாட்டோம் அப்படியே நாங்க விட்டுட்டு போனா பாதி வாழ்க்கையோட பாதி ஆண்களின் வாழ்க்கை வந்து சந்நியாசத்துலதான் முடியும் என்ன பேசுறீங்க இப்ப எனக்கு நடந்தது காதல் திருமணங்க என்னமா உனக்கு என்ன வந்துச்சு என்னை பார்த்து சொல்லி எனக்கு அண்ணனா எனக்கு உனக்கு பொறுப்பலையா ஏன் எனக்கு எனக்கெல்லாம் காதல் வரப்படாத உனக்கு காதல் வந்துச்சுமா உன் வீட்டுக்காரருக்கு இப்படி காதல் வந்துச்சு அதாண்ணா முக்கியம் இங்கே உனக்கு காதல் வரலாம் உன்னைய பார்த்த வரைக்கும் இப்படி காதல் வந்துச்சு எங்கே கதமாக இருந்தாலும் கலையாக இருக்கேன் சிக்கின்னு சிலையாக இருக்கேன் பார்க்க கொஞ்சம் சிரிப்பளிக்க சிநேகா மாதிரி இருக்கே நீங்கள் ஒவ்வொன்றுக்கும் கேப் போடுமா எல்லாத்தையும் நீனே நினைச்சி நான் எதை சொல்றது விட்றத நீ சிக்கனு சின்க சிம்பரான மாதிரி கேட்க இருக்கிற சிக்கனு சின்டாக்ஸ் டம் மாதிரி கீழே இருக்கிற நீ உன்னை பார்த்து எப்படிமா காதல் வந்துச்சு உன் வீட்டுக்கா இருக்கு அதனால பிரச்சனை ஆனா மிலே சொல்றமா காதலுக்கு கண் இல்லைன்னு சொன்னாங்கம்மா அது உன் காதல கரெக்டா நடந்திருக்குமா கண் இருந்திருந்தா அவர் உன்னை காதல் பண்ணிருப்பாரா நீ இதுக்கு கை வேற தட்டுறியா ஒடிச்சு அடுப்புல வச்சா ஒரு நாளைக்கு கூட எரிய பார்த்தாத அந்த எலும்பு ஒன்னு ஒண்ணு தெரிஞ்சுக்கமா ஒன்னு தெரிஞ்சுக்க காதலும் கருவாடும் ஒன்னு காதலு கருவாடும் ஒன்னு

என்னுடைய அழக பார்த்து காதலிச்சிங்களா என்னுடைய அறிவை பார்த்து காதலிச்சிங்களா இல்ல நான் வாங்க போற சம்பளத்தை பார்த்து காதலிச்சிங்களா இல்ல நான் கொண்டு வர போற சீர் சரத்திய நினைச்சு காதலிச்சிங்களான்னு கேட்டேங்க சரி அதுக்கு ஒரு ஆம்பளை காதலிச்சு கல்யாணம் பண்ண மனுஷன் என்னங்க சொல்லலாம் என்ன சொன்னாரு என்ன என்ன பார்த்து என் புருஷன் சொல்றாரு அதெல்லாம் ஒரு ஈர வெங்காயம் இல்ல ஓ நாலு தங்கச்சியில பார்த்துதான் ஒன்னையே காதலிச்சேங்கிறாரு அவர் தான் ஆண்களுடைய உழைப்பு கொழுந்தியா நாலு கொழுந்தியால பாத்து காதலிச்சுக்காத பாருமா ஒன்னு இல்லாட்டி போனாலும் ஒண்ணு ஆப்பர்ல உதவும் அப்படின்னு சொல்லிட்டு ஆமா ஆமா நான் கேக்குறேமா உங்களுக்கு எத்தனை தங்கச்சிமா நாலு தங்கச்சி அந்த நாலு நாளும் கலரா இருக்குமா இல்ல ஒன்ன மாதிரி தான் இருக்குமாமா ஏங்க நான் தாங்க உலகத்துல பேரழகு அவளுக்கு தான் அழகு அப்பனா பாத்தாங்க பாக்கி நாலு எப்படி இருக்கும்னு நெய்வேலி நிலக்கரி சுரங்க மாதிரி இருக்கும்

அந்த முத நாளைய மாமியா சொன்னுச்சு ஏ இங்க பாருடி நீ என்னதான் இருந்தாலும் காதலிச்சு கல்யாணம் பண்ணிட்டு வந்து கண்டபடி ஆடலாம் நினைக்காது காலையில ஆறு மணிக்கு எந்திரிச்சிருந்தோம் வாச தெளிச்சு கோலம் போட்டு வீட்டுல உள்ள அத்தனை வேலையும் நீ தான் பாக்கணும்னு என்கிட்ட சொன்னிச்சு நம்ம மாமியா நம்மளுக்கு வீட்டுக்கு வந்ததோட வீட்டு பொறுப்ப கூட எல்லாத்தையும் நம்ம கிட்ட குடுத்துருச்சேன்னு நான் என்ன பண்ணிட்டேன் ஆறு மணிக்கு முன்னாடி நாலு மணிக்கே எந்திரிச்சுட்டேன்

அப்படின்னு இவ்வளவு சொல்றீங்க இதெல்லாம் முடிஞ்சு இப்ப மாசமா இருக்கு அந்த பொண்ணுக்கு அபாஷன் ஆயிருச்சு அபாஷன் ஆனதோட ஒரு புள்ளைய பெத்து குடுக்க உனக்கு வக்கில்ல உங்க ஆயப்பேன் உன்னை பெத்திங்க கட்டி எங்க தலையில தாலிய வாத்து குடுத்துட்டாங்கன்னு மாமியார்களையும் பேசும் இவ்வளத்தையும் வாங்கிக்கிட்டு புருஷனையும் வெளியில விட்டு கொடுக்க மாட்டோம் மாமியாரையும் வெளியில விட்டு கொடுக்க மாட்டோம் இவ்வளவு பிரச்சனை வீட்டுக்குள்ள நடக்குங்க பெத்த ஆயப்பென்ட சொல்ல மாட்டாங்க கல்யாணம் முடிஞ்சு மூணு மாசத்துல அப்பே வீட்டுக்கு போறதுக்கு முன்னாடியே மூதே நம்ம கழுத்துல காதுல கிடக்கிறத பூரா வாங்கி அடகு வச்சு இல்ல வித்து தின் வீட்டுக்கு அப்பே வீட்டுக்கு போகும்போது என்ன பண்ணுவோம் கெவரிங்கில் வாங்கி போட்டுட்டு தான் புருஷனோட மானத்தை காப்பாற்றணும்னு நம்ம ஆயப்பே செஞ்சு போட்ட நகை மாதிரியே கெவரிங்கில் எடுத்து போட்டு போவோங்க எங்கள் அம்மா காரி கேட்கும் ஏயா கல்யாணம் ஆகி மூணு மாதம் இந்த மூணு மாதத்தில் என்னையா நீ இப்படி வந்து நிக்கிற அட போமா அவர் ஒரு தொழில் தொடங்க போறாரு அந்த தொழிலுக்கு முதலீடா என்னுடைய நகை இருக்கட்டும்னு குடுத்தேமா அவர் இன்னைக்கு நீ இருபது பவுன் போட்டியன்னா நாளைக்கு நாற்பது பவுனை எனக்கு எடுத்து கொடுப்பாருன்னு புருஷனோட கௌரவத்தை உயர்த்துறது பெண்களின் பொறுப்பு தாங்க அந்த இடத்துல விட்டு கொடுக்குறோமாங்க

மன்றத்தார்கள் சார்பாக ரூபாய் ஐநூறு ரூபாய் அன்பளிப்பு கொடுத்துருக்காங்க அந்த ஐநூறு ரூபாய் அன்பளிப்பு கொடுத்த முத்து மாரியம்மன் இளைஞர் மன்றத்துக்காக ஒரு முறை ஜோராக கைத்திட்டாங்க எல்லாரும் அருமாரி இதே மாதிரி ஐநூறு ஐநூறு கொண்டு வாங்க பட்டி ரொம்ப அமௌண்ட் கம்மியா இருக்கு அருமாரி அந்த ஐநூறு ரூபாய் கொடுத்த இளைஞர் மன்றத்தார்களுக்கு எங்களுடைய பட்டி மன்ற குழு சார்பாக வணக்கத்தையும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் ரெண்டு பேர் விளையாடுவோங்க என்ன விளையாடுவோம் தெரியுமா கிரிக்கெட் விளையாடுவோம்

ஆமா மேட்ச் மழை பெஞ்சா டிராவல்ல வந்து முடிஞ்சிரும் ஆனா நடுவர் அவர்களே உங்களுக்கு கல்யாணம் ஆயிருச்சா எனக்கு ஆயிருச்சுமா உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு ஆயிருச்சு உங்க பொண்டாட்டிக்கு சார் இல்ல சார் ஏமா உங்களுக்கு 12 மணி ஆச்சுன்னா அது மூளே எதுவும் குழம்பிரமாமா உங்களுக்கு கல்யாணம் ஆயிருச்சுன்னு சொன்னீங்க உங்க பொண்டாட்டி கல்யாணம் ஆயிச்சான்னு கேட்டேன் பொண்டாட்டிக்கு எனக்கு ஆனதால தான் ரெண்டு பேருக்கு கல்யாணம் ஆனிச்சு சரி உங்களுக்கு எந்த தேதியில கல்யாணம் ஆச்சு எனக்கு ஜனவரி மே இருபத்தஞ்சு மா சரி உங்க பொண்டாட்டிக்கு எந்த தேதியில கல்யாணம் ஆச்சு அதே தேதியில தான் ஆனிச்சு அப்புறம் எனக்கு ஒரு தேதியில மொண்டாடிக்கு ஒரு தேதியில ஆவும் தேதியே சொல்லுங்க நடுவர்வர்களே அதாமா மே 25 மா 2010 எந்த மண்டபத்துல உங்களுக்கு கல்யாணம் ஆயிருச்சு எங்க ஊர்ல ஈசிஆர் உள்ள சாரா திருமண மண்டபத்துல உங்க பொண்டாட்டிக்கு எந்த மண்டபத்துல அதே மண்டபத்துல தான்மா அப்புறம் ஏன் மொண்டாடிக்கு ஒரு மண்டபத்துல எனக்கு ஒரு மண்டபத்துல நடக்கும் சரி உங்க பொண்டாட்டி உங்களுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு பொண்டாட்டியா இல்ல நீங்க தாளி கட்டனதுக்கு அப்புறம் உங்களுக்கு பொண்டாட்டியா அப்பா கண்ணெல்லாம் கட்டுதே escapes கல்யாணம் வட். Shrimтесь要 பொண்டாட்டி பொண்டாட்டி Alzheimer's. uder Aqui surviv Sowved tomato año YanguyorumAME 주변 Zhouヤ Hoy вли there. каким Advisordles your name? 雅 costly mile away. compr mathematics.ныです. chrom ituBC has 그러면. зем Screen. Fine எத்தனை புள்ள allons warnings ya har leurs nutritional Misbah. bumi classed that 나.track occasionally layout.Delhi пар Eastern Your

பெண்கள் வந்து பந்தக்கால் போட்டு நிற்க அதாவது தங்கச்சிமார்கள் கூட பிறந்தவங்க பந்தக்கால் போட்டு நிக்க சொந்த கால இழந்து நிக்கிறாங்கன்னு சொல்றீங்களே நீங்க சொந்த கால்ல நிக்க பந்தக்கால் போட்டு நாங்க உள்ள வரமே நாங்க வந்ததுக்கு அப்புறம் வருகிற பொறுப்பு உங்களுக்கு முன்னாடியே இருந்தா வளக்க தெரியாம வளத்து உங்கத்தை உங்களை எல்லாம் ஏன் எங்க தலையில கட்டி குடுக்குறாங்க வளக்க தெரியாம வளத்தா இப்ப ஏன் புருஷன் என் மாமியா வளத்தாங்க கட்டி கொடுத்துச்சு அப்புறம் ஏன் புருஷனுக்கு ஒரு வேலையும் தெரியலக்கா ஏன் புருஷனுக்கு ஒரு வேலையும் தெரியல அப்புறம் கல்யாணம் முடிஞ்சதோட நான் பட்டிமன்றம் போகணும் பகலில் வேலைக்கு போயிடுவேன் ஆமா எங்க வீட்டில் இந்த வீட்டை கூட்டுங்க காஃபியை போடுங்க இட்லியை ஊத்துங்க சட்னி வைங்க மத்தியானக்கு சாப்பாடு செஞ்சு கொடுங்க துணியை வச்சு போட்டுருங்க அப்படி வீட்டில் உள்ள அத்தனை வேலைகளை கேட்டு வச்சிருங்க சாயங்காலம் நான் வீட்டுக்கு வரும்போது ஸ்நாக்ஸ் செஞ்சு வைங்க நைட்டு டிஃபனுக்கெல்லாம் எல்லாத்தையும் ரெடி பண்ணி வைங்கன்னு சொல்கிறேங்க சரி மூதேவிக்கு ஒரு வேலை தெரியலைங்க ஒருவேளை கல்யாணம் பண்ணி ஆறு மாசத்தில அடுப்படியிலேந்து இருந்து அவருடைய அன்றாயிரம் துவைக்கிற வரைக்கும் அவர் தாங்க எல்லாத்தையும் எல்லா வேலையும் கத்து குடுத்திருக்கேன் அவருக்கு சொல்றங்கல்ல ஆண்களுடைய உழைப்பு தானு ஆண்களுடைய உழைப்பு இருக்குதாங்க ஒரு ராணுவ வீரர் என்ன பண்ணார் தெரியுமா ராணுவத்துல போய் இருக்கும் போது தன்னுடைய மனைவி பொறுப்பா வீட்டுல பிள்ளைகளை பார்த்துக்கிட்டு தன்னுடைய தாய் தந்தைய பார்த்துக்கிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு இருக்கான்னு நினைக்கிறீங்களா இல்லங்க நம்ம எவ்வளவுதான் சம்பளத்தை வாங்கி அனுப்புனாலும் நம்ம பொண்டாட்டி பாத்துக்குவாங்க அந்த தைரியத்தோட இருந்தான் அப்படி இருந்தும் அவனுக்கு மனசுக்குள்ள ஒண்ணு உறுத்துச்சுங்க நம்மள நம்பி வாக்கப்பட்டு வந்தவ நம்மளுக்காக சொந்த பந்த அத்தனை

இன்னொன்னு என்ன கேக்குறேன் யானை என்ன அவ்வளவு லேசா போச்சா உனக்கு இப்ப ஒரு யானை அந்த ஊருக்குள்ள வரட்டும் இப்ப சொல்லட்டும் அப்படி இங்க ஒரு புள்ள இருக்காது ஒரு புள்ள யானைக்கு கூட ட்ரெயினிங் கொடுத்து ஊர் ஊரா பிச்சு எடுக்க விட்டவன் ஆம்பளையாலதான்

கத்தோனாலும் <isel roughy message polls> உத்தை உசுறு போன மனசு தாங்காதே கல்யாணமான அந்த ஒரு ரெண்டு மூணு வருஷத்துல அந்த பெண்ணுக்கு குழந்தை இல்லைன்னு வைங்களேன் அந்த அம்மாவே ஏ மலட்டு சிரிக்கிடாவ இவளை கொண்டா அந்த வீட்டுல வச்சிருக்க இவளை ஓரம் கட்டிட்டு யாராவது ஒரு நல்ல பொண்ண பார்த்து ஒளியா உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு வீட்டுல உள்ள அத்தை நம்ம சனமும் சொல்லும் அதாவது மாமியா வீட்டுல ஒரு மாற்றத்துக்கு என்னைக்காவது புருஷனுக்கு குறைன்னு தெரிஞ்சு பொண்டாட்டிக்காரி இங்க வாங்கம்மா அப்பா வாங்க

அதுவும் அங்கே என்ன பண்ண தெரியுமா கொண்டாடி செத்ததோட செத்ததோட புருஷனுக்கு மறு கல்யாணம் அதுவும் என்ன பண்ண தெரியுமா கல்யாணம் பண்ணிட்டு வீட்டுக்கு கூட்டிட்டு வருவார் வந்ததோட இதுதான் உங்க அக்கா கட்டின புடவை இது இனிமே உனக்கு தான் இதுதான் உங்க அக்கா போட்டிருந்த நகை வரையில இருபது பவுன் கொண்டு வந்திருந்தா நான் ஒரு பத்து பவுன் எடுத்து கொடுத்திருக்கேன் மொத்தம் முப்பது பவுன் இது எல்லாமே உனக்கு தான் இதுதான் உங்க அக்காவும் நானும் சேர்ந்து பெத்த புள்ள சரி இனிமே நம்ம புள்ள இது உங்க அக்காவோட படம் தொட்டு கும்பிடுங்க இப்படின்னு சொல்லுவாங்க அதுவும் அங்கேயிருந்து தலையாட்டி போகும் மாதிரி தலையாட்டி தலையாட்டி தலையாட்டிக்கிட்டு வந்து உள்ள வந்து இவர் சொன்னது எல்லாத்தையும் செஞ்சுட்டு வந்துடும் சரி இது ஒரு மாற்றமா புருஷன் செத்து போயிட்டார் புருஷன் செத்து போயிட்டார் பொண்டாட்டி இன்னொரு கல்யாணம் பண்ணுது கல்யாணம் பண்ணி வீட்டுக்குள்ள கூட்டிட்டு போனோட வாயாவா இதுதான் உங்க அண்ணன் போட்டா தொட்டு கும்பிடுங்க இதுதான் உங்க அண்ணன் கட்டி இருந்த வேட்டி சட்டை இனிமே உனக்கு தான் சரி இதுதான் உங்க அண்ணன் போட்டிருந்த ட்ரௌசர் இனிமே உனக்கு தான் இதுதான் உங்க அண்ணன் நானும் சேர்ந்து பெத்த புள்ள சரி இனிமே இது நம்ம புள்ள அப்படின்னு சொன்னா ஏத்துக்குவீங்களாங்க என்ன பண்றது அந்த பாக்கி என்ன வரைக்கும் கொடுத்து வைக்கலையே பண்பாட்டோட வாழ்ற பெண்கள் இருக்கிற வரைக்கும் பொண்டாட்டி செத்தா புருஷன் புதுமா புள்ளு சொல்லியமா

எங்க இளவட்ட ஆண்கள் என்ன நினைச்சு வந்திருப்பாங்க தெரியுமா என்ன நினைச்சு வந்திருப்பாங்க அம்பாலையும் பாப்போம் நம்பாலையும் பாப்போம் அம்பாலையும் பாப்போம் நம்பாலையும் பாப்போம்னு வந்திருப்பாங்க அப்புறம் வந்திருப்பாங்க அதுவே இந்த கூட்டம் இல்லன்னு வைங்க அம்பாலு வேண்டாம் அங்க நம்பாலு இல்லன்னு போயிர்றோம் அப்படி இருக்கிற பட்சத்துல அப்படி இருக்கிற பட்சத்துல கொஞ்சம் கேப் அப்பதான் நான் வர முடியும் உள்ளாரே வாங்க அப்படி இருக்கிற பட்சத்துல பொம்பள ஆம்பளப் பிள்ளை எல்லாம் என்ன பண்ணுவாங்க

சுமந்த ஒண்ணு வயிறு ஆயிருச்சு கண்ணு காது மூக்கோட கருப்பா ஒரு பிண்டம் இடப்பக்கம் கிடக்கையில என்ன நினைச்சிருப்ப கத்தி எடுப்பவனோ களவாட பிறந்தவனோ தரணியால வந்திருக்கும் தாசில்தார் இவன் இந்த விவரங்க ஏதோன்னு தெரியாது நெஞ்சூட்டி வளர்த்த உடனே நினைச்சா அழுக வரும் கத கதன்னு களிகிண்டி களிக்குள்ள குழி வெட்டி கருப்பட்டி நல்லெண்ண கலந்து தருவாயே தொண்டையில அது இறங்கும் இதமான இளஞ்சூடு மண்டையில இன்னும் மசமசன்னு நிக்கிறம்மா கடைசியா ஒரு வரி எழுதுவாருங்க வைகையில ஊர் முழுக வைகையில ஊர் முழுக

பெண்கள் பொறுப்பாக இருப்பதால் தான் ஆண்கள் அதிகம் உழைக்க தூண்டப்படுகிறார்கள் என்பதை மட்டும் நீங்கள் வைத்து கொண்டு எங்கள் பக்கம் நீங்கள் தீர்ப்பை தர வேண்டும் அப்படி ஒரு செத்து போயிட்டாரு சரி செத்தால எரிக்கிறதா புறக்கிறதா பிரச்சனை நடந்துகிட்டே இருந்துச்சு அது எல்லா ஊர்லயும் நடக்கும் நடந்துகிட்டே இருந்துச்சு யாராலையும் தீர்ப்பு சொல்ல முடியல சரி உடனே உங்களை மாதிரி ஒரு நடுவரை கூட்டிட்டு வர சொன்னாங்க சரி உங்களை மாதிரி நடுவரையும் கூட்டிட்டு வந்தாங்க அங்க அவராலையும் தீர்ப்பு சொல்ல முடியல உடனே இங்க உட்காந்துருக்காம பாத்தீங்களா பையன் ஆமா அவன் எந்திரிச்சு வந்தான் வந்ததோட சொன்னா இரு தீர்ப்பா சொல்றேன் செத்தவனை புதைச்சிருங்க செத்தவனை நடுவரை எரிச்சிருங்க அந்த நிலை உங்களுக்கு வேண்டாம் என்று சொல்லி என்றுமே குடும்பத்தில் மன மகிழ்ச்சியும் சந்தோஷமும் மனநிறைவும் தருவது பெண்களின் பொறுப்பே 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 என்று உள்ளங்களுக்கும் நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் இந்தியாவில் இந்த

இப்படி பாக்குறாங்க எங்க வீட்ல கரண்டே இல்லங்க டார்ச் லைட் எடுத்து பாக்குறான் கரண்ட் இல்ல டிவி என்னங்க தெரியும் நான் கேக்க அதானே நீ டிவி பாத்துக்கிட்டே எல்லா வேளை ஜெய கூட இருக்கா டிவி ஒரு அம்மா குழந்தைக்கு சோறு குடுங்க நல்லா சாப்பிடுப்பா நல்லா சாப்பிடுனு குழந்த தவந்து ஓடிச்சு நாய் வந்து படுத்து கிடக்கு நான் எங்க போனாலும் ஏதாவது வாங்கிட்டு வருவேனே மனப்பாரப்பட அதுக்கு முறுக்கு வாங்கிட்டு போறேன் சரி முறுக்கு வாங்கிட்டு போறேன் முறுக்க தின்னுக்கிட்ட மூதேவி சொல்றா என்னடா முறுக்கு கசக்குதுன்னு போய் பாக்குறேன் வாங்கி வச்சுக்க முறுக்கு அப்படியே இருக்குங்க கொசுக்கு வாங்கி வந்து கொசு வத்தி திட்டுருக்காங்க அந்த திறந்து பத்தி டிவி பாக்குற சோறுல கொசு பத்தி எது முறுக்கு எதுன்னு தெரியல முறுக்குன்னு தெரியல மூதேவிக்கு முன்னாடி சமைக்காமங்க என்னடி சமைக்க உன்னோட சொல்லிட்டு டிவிக்கு முன்னாடி சுருக்கப்படி அப்போ வந்து சொல்றா ஓரமா போய் தொங்கு எனக்கு டிவி தெரிய மாட்டேங்குது நான் சாவிறது முக்கியம் இல்ல உங்களுக்கு டிவி தெரியாம மறக்காம அது உங்களுக்கு தொங்கணும் இது பரவால்ல டிவி பாத்துக்கிட்டே இருக்கேன் அங்க பொண்டாட்டி சீரியல் பாத்துக்கிட்டா நான் சாட்டுகிறேன் விக்கிர்ச்சு தண்ணின்ரே மூடிட்டு வரேன்ன்றா ஏ நான் மூடிட்டுமா சீரியல் மூடிட்டுமா நான் கேக்குறேன்

அதுக்கு பக்கத்தில் வந்து சட்டி சாம்பார் ஊத்துறதுலன்னு பெரிய கேரி பேக் வச்சிருக்கான் சாம்பாரை பூரா நெப்பி மேலே ரப்பர் பேண்டை போட்டு முனையில் வெட்டி விட்டுருக்கான் பிடி அப்படி தூக்கி எறியதா நாங்கள் போய் கேச்சு பிடிக்கிறோம் சாம்பாரை பிளிச்சு அடிக்கிறாங்க நாங்கள் போய் பிடிச்சி பிடிச்சிருக்கிறோம் எல்லாரும் சாம்பார் சாம்பார் பிளிச்சு அடித்தா வந்துருச்சு நான் சாம்பார் சாம்பார்னே சாம்பார் வரலக்கா என்ன பார்க்குறேன் அது ஓட்டக்குள்ளே போய் கத்திரிக்காய் மாட்டிக்கிடுச்சு இந்த பக்கம் கேரி கவரு இந்த பக்கம் ரிமோட்டு நான் சாம்பார் சாம்பார் தான் இருக்க ஓத்துல ஓகேட்டா கிழிஞ்சிருச்சுக்கான் மூஞ்சி குறம் சாம்பார் உண்மை பார்த்தீங்களா எல்லா பேரும் இட்லிய பிச்சு தட்டை தொட்டு நான் மூஞ்சியை தொட்டு திம்பு இருக்கேன் இதெல்லாம் சொல்லுது நான் சத்தியமா சொல்றேன் நல்லா நான் ஒரு கேள்வி கேட்குறேன் அம்மா அப்பா வீட்டில் இருக்கும்போது ஒல்லியா இருக்க லேடிஸ் பூரா கல்யாணம் பண்ணோட இவ்வளவு குண்டாகுத ஏன் புரிசை வீட்டு அப்பே வீட்டுல மூணு இட்லி தின்றது பெற்ற பேட்டில் ரெண்டு இட்லி ஒன்றரை இட்லி கஞ்சி நம்ம வீட்டுக்கு வந்த உடனே பதினஞ்சு இட்லி பப்பரை பயன்படுத்தி தின்றுது ஆ புருசே அரை புருசே அரை கிலோ கறி தின்றுறது வீட்டுக்காரன் இப்போ ஆட்டா வீட்டுக்கு போய் வீடு போனால் கறி கறியை பார்த்துருக்கவே மாட்டாங்க பூரா புளி புளி கூட்டம் வச்சு தின்ன போகுது புரிசை சம்பாரிச்சவுட உட்காந்து இப்படி திஞ்சுறது பேச்சு இந்த இந்த மாரி கிளாமுனே காற்று அடித்தா பறந்துரு அப்படி இருந்துச்சு ஒரு டம்ளர் ஒரு டம்ளர் தண்ணி ரெண்டு அப்புறம் தான் வீட்டில் தின்னாங்க புரிச வீட்டில் வந்து மொத்தம் மொத்தமாக தின்னு இத்தம் திண்டி ஆகி கஷ்டங்க உழைக்கிறாங்க நான் உண்மையை சொல்லவனே ஒவ்வொரு ஆம்பளை தியாயி சார் தட்டுங்க சார் ஒவ்வொரு ஆம்பளை தியாகிங்க தான் கிழிஞ்ச சட்டை போட்டாலும் பொண்டாட்டிக்கு நல்ல ட்ரெஸ் எடுத்துக்கணும்னு நினைக்கிறேன் ஆம்பளை ஆனால் நான் தான் சொல்லணும் சத்தியமாக சொல்றேன் இவ்வளோ பட்டிமன்றம் பேசல என் பொண்டாட்டி ஒரு சட்டை ஒட்டு என்னை தேர்டில் போக வச்சுட்டாங்க ஜாக்கெட் கூட வேணாம் சொல்ல பின்னாடி எனக்கு குண்ட தொங்குறீங்க குண்டு தொங்க போறீங்களா எதுக்கு நான் என் பொண்டாட்டிக்கு ஜாக்கெட் வாங்கி கொடுத்து குண்டு போட்டு விட்டானே பஸ்ல போய் ஓடி போய் ஏறி இருக்க குண்டு ஓஞ்சி போய் ஒரு பண்டையில் அடிச்சு மயக்கப்பட்டு விழுந்துட்டாங்க போலீஸ் பிடிச்சி போயிட்டாங்க பட்டுமற்ற பேச்சாளர் மனைவி குண்டடிபட்டு கிழவி மாறணும் முன்னாடி எப்படி உட்கார ஆஃபீஸில் நான் அதை சொல்லி இதை சொல்லி வெளியே வந்தேன்

கண்ணல் வச்சுட்டு போய் பஸ்ஸில் ஏறிடுச்சுனேன் பஸ்ஸில் ஏறினோன்னே ஒரு பெரியவர் எப்பயுமே கொடையை வந்து சன்னதான் கோர்த்து போடுவார் சாய்க்கால பார்த்தோன்னா கோர்த்து போட்டார் கொடையை கோர்த்து போட்டு இழுக்குதுக்கா இழுக்கிற இழுக்கிறக்காரு கம்பி உடஞ்சி போச்சு எப்படி கொடுமை இதில் நான் கேட்குறேன்க்கா சட்டை தானே போடுறீங்க அதுக்கு அது கண்ணாடி வைக்கிறீங்க பின்னாடி வேண்டி தலைசிவிக்கிட்டே போகிறேன் அடுத்த தலை சீவா நீங்கள் வச்சுட்டு போகிறீங்க ஆனால் நான் எல்லாம் என் கல்யாணத்தை மறக்கவே மாட்டேன்

அந்த பொண்ணை குறை சொல்லக்கூடாது புரோக்கரை தானே கொல்லணும் குருட்டுப்பே மேரி அக்கா அழகா இருக்குனே அப்ப பாத்துக்க அந்த பொண்ணு எவ்வளவு கேவலமா இருக்கு கலரு நான் கலரு தார் ரோட்ல கருப்பு பெயிண்ட் அடிச்ச மாதிரியே இருக்கான் இப்படி இருக்கா எனக்கு ஒல்றண்டா கலரா கலரு பொண்ண மாப்பிள்ளைய பாருன்றாங்க இப்படி எங்க அப்பனைய பாக்குறா ஏய் மாப்பிள்ளை அந்த இருக்காருன்றா அவருக்கு மாலை கண்ணுக்கு இப்படி பார்த்தது அங்க ஓரமா தெரியும் எனக்கா கோவத்துல வெளியே வர குத்துற சும்மா சத்தமா சொல்லு தம்பி பொண்ணுக்கு ரெண்டு காது கேட்காத இல்லை எப்படி கொண்டு வந்துங்க மாட்டி விட்டீங்க ஐம்புலன் அவுட் ஐம்புலன் அவுட் அவர் அத நேரே நேரே கவர் கேள்வி 15 பவுல போட்டு நாங்க கையில ரொக்கத்தை கொடுத்து சீரி சட்டை தான் கொண்டுக்கிட்டு வரறேமே எதுக்கு வரீங்க வீட்ல இருந்துக்கிற வேண்டியது நான் அங்க கூப்டமா செஞ்சா யார் வரச்சோ இப்ப கூட கொண்டு எல்லாத்தையும் போக நான் சத்தியமா சொல்றேன் பொம்பளை பிள்ளைய கல்யாணம் பண்றது ஒண்ணுதான் மஞ்ச கயிற கையில கட்டினா காப்பு இதே ஒரு பொம்பளை பிள்ளை கருத்து கட்டினா வச்சிருவாங்க ஆப்பு அவ்வளவுதான் முடிச்சு போச்சு கதை வாழ்க்கையே முடிஞ்சு வாழ்க்கையில உண்மையா சொல்றேங்க இந்த ஆம்பளை பூராமே தியாயிங்க தியாயிங்க கை தட்டின தாயினே எவ்வளவு சுதந்திர போராட்ட தியாகி மட்டும் தியாயில்ல ஒவ்வொரு வீட்டை வாழ்ற ஆம்பளை தியாயி

இவருக்கு நாக்கு ருசி ஒண்ணும் தெரியல அனேம கொரோனா வார்க்கும்டாங்க ஆம்புலன்ஸ் வந்து என்ன கொரோனா வார்க்கு கூட்டி போய்டாங்க அச்சோ கொடுமை பாத்தீங்களாடா அதா உண்மையே சொல்றங்க உண்மையிலே இந்த கவர்மெண்ட் செஞ்சதுல எனக்கு ரொம்ப பிடிச்ச இந்த கொரோனா சாப்பாடுங்க கொரோனா கூட்டி போயில காலையில 8 மணிக்கு 8 மணிக்கு பூஸ் ஒரு கப் நிறைய ஒரு கப் சுண்டல் அப்படியே கேரள நர்ஸ் குளு குளு குளுன்னு கொண்டு வந்து கொடுக்குது அப்பதான் சாப்பிடுறோம் கரெக்ட்டா 8 மணி வெண்பொங்கல் ரெண்டு அவுச்ச முட்டை பருப்பு சாம்பார் அப்படியே போட்டு கொண்டு வரேன் அப்படியே சுட 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 அது வந்து வெள்ளை கலர்ல அந்த Dress போட்டு அந்த நர்சு கொண்டு குடுக்கும் பாருங்க அப்படியே சும்மா கொள்ள 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 அவரு கொண்டு குடுக்கும் போது சாப்பிடும்போது சும்மா குளு 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 குளுன்னு இருக்கு அவ மோத்தை போது பசி ஆறி இருக்கு நான் 15 நாள் போய் கிடந்தாங்க 15 நாளுக்கு டைம் முடிஞ்சு போச்சு கொரோனா முடிஞ்சு வந்து போறேன்னு சொன்னாங்க இல்லக்கே இன்னொரு 10 நாள் எக்ஸ்டெண்ட் பண்ணுங்க அப்படிட்டு 30 நாள் கிடந்துட்டு வந்த நான் 48 நாள் ஆமா ஒரு மண்டலம் ஆயிட்டேங்க நீங்க ஒரு மண்டலம் கரெக்ட்டா 11 மணி கபசுப குடிநீர் அப்படியே கிளு கிளுன்னு கொண்டு வந்து தரेंगे கிளு கிளு கிளுன்னு ஆமா

டீ போட்டுட்டு டீ வடி கட்டிய டீ வடிக்கிட்டே காணும் டப்புன்னு வாயில கெட்ட மாஸ்க் எழுத்து அதில் வடி கொடுத்துட்டாங்க வந்தால் பிடிச்சி விட்டு என்ன கபசுரம் கொடுக்குறேன் கேட்டால் பண்ணா உனக்கு முழுக்க வாழ்க்கையில் ஆயுசு முழுக்கவே உனக்கு கொரோனா வராது போட அப்படின்னு அடித்து தொட்ட விட்டான என்னைக்கு இந்த நாட்டில் இந்த வாட்ஸ்அப் வந்துச்சா அன்றைக்கு வாழ்க்கை ஆமாங்க கிராமத்து பொம்பள பூரா இப்படி நிக்குது பண்பாட்டை காப்பாற்ற மூஞ்சி வைப்பாரு நான் சொல்ல சத்தியமா சொல்றேன் மாரியா தாளுக்கு பூரா கண்ணு நிந்த பேஸ்புக்ல வர அந்த ரீல்ஸ் போடுறாங்கல அவங்கள பூரா உடனே கொன்றுடுங்க ஆமா நான் எங்க பாருங்க உண்மை சொல்ற இந்த செல் இருக்குல இந்த செல்லுல ஃபேஸ்புக் இருக்குல இந்த பேஸ்புக்ல ஆம்பள போட்டாவும் போடுறாங்க பொம்பள போட்டாவும் போடுறாங்க ஆனால் மிளே தொடுறேன் பொம்புல புல போட்ட போடும்போது பாருங்களேன் லைக்கும் கமாட்டு பறக்குதுங்க வாவ் வெரி நைஸ் அப்படின்னு லைக்கு கமாட்டு பறக்குது அப்படியே பிளாக் சொல்லையில் வைக்கணும் முக்கணும் லைக்கும் லைக்கு கமாட்டு இதே ஒரு ஆம்பளை புள்ள போட்டால் போடுங்க தர்மாஸ்பத்திரி கிடக்கிற அனாத பணம் வரைக்கும் அப்படியே கிடக்குங்க ஒரு வாரமாக இருந்தாலும் எவனும் கமாண்ட் போட மாட்டான் ஒரு நாளைக்கு நான் போட்ட பேஸ்புக்கில் போட்ட போட்டு ஒரு வாரம் சொண்டு ஒருத்தன் நைட்டு பன்னெண்டரை மணிக்கு ஒரு லைக் போட்டான் டப்புன்னு அவனுக்கு போன் அடிச்சு மாப்பிள்ளை எனக்கு பன்னெண்டு நாளைக்கு பிறகு ஒரு லைக் போட்டுக்கிட்டேன் பரவாயில்ல அப்படின்னு சொல்கிறேன் மாப்பிள்ளை சாரி மாப்பிள்ளை கை தவறி அதில் பட்டுருச்சு மாப்பிள்ளை அப்படின்னு நான் உண்மையா சொல்றேங்க என் பொண்டாடி குளிச்சு இருபது நாள் ஆச்சு குளிச்சு இருபது நாள் ஆச்சு இருபது நாள் ஆச்சு தண்ணி பஞ்சமா என்ன பஞ்சம் நீங்க இப்படி ஊட ஊடா கேட்டீங்கன்னா புளோ போயிருந்தேங்க பதினஞ்சு நாள் ஆச்சு அந்த நைட்டிய தோச்சு பதினஞ்சு நாள் ஆச்சுங்க தலைய விரிச்சு போட்டு தோசை கல்லு பக்கத்துல இப்படி இன்றுகிட்டான் இன்று எங்க வீட்டு தோசை கேட்டாங்களா உன்னை

இங்க ஒரு பொம்பளை அங்க ஒருதே அரை டவுசில போட்டுக்கிட்டு ப்ளே மாதிரி முடியை வச்சுக்கிட்டு இப்படி உட்கார்ந்திருக்கேன் எங்க எங்க கொஞ்சம் நான் பாக்குறேன் கண்ண மூடு கொஞ்சம் நான் காத்துறேன் இப்போ காக நிலவாகட்டடா அவன் பாக்கிட்டு புருஷன் தூக்குல தொங்குவானா நான் கேக்குறேன் அவன் தூக்குல தொங்குறேன் டேய் நான் கேக்குறேன் சத்தியமா சொல்றேன் பெண்கள் எல்லாம் உண்மையிலேயே நல்ல பெண்கள் குடும்பத்து பெண்கள் உங்க போனை ஒரு மாசம் என்கிட்ட கொடுங்க நான் சொல்றேன்

பொம்பளைக்கு பயந்தா பொண்டாட்டிக்கு பயன்தான் அஞ்சு காலே அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டில் அடக்கின ஒரே அருகில் அறிஞ்சிட மாட்டேனா என் குடும்பம் கெட்டு போயிடக்கூடாது என் குழந்தை தனியாக போயிடக்கூடாது இந்த குடும்பத்தை பாதுகாக்கிறது ஆம்பளைசா குடும்பத்தை பாதுகாக்கிறது ஆம்பளைசா நான் உண்மையாக சொல்கிறேன் ஆமாம் உண்மையை சொல்கிறேண்ணே சத்தியமா சொல்கிறேன் இன்னைக்கு இருக்க ஆம்பளை பூரா இன்னும் வீரம்மா இவ்வளோ சண்டை போடுறாங்களே இவ்வளோ பேசுகிறாங்களே எங்கள் வீட்டில் என் பொண்டாட்டி எடுத்து ஒத்த வார்த்தை பேச முடியலண்ணே ஒத்த வார்த்தை பேச முடியல இன்னைக்கு ஆண்கள் பூரா நம்ம நினைக்கிறோம் ஊரில் இதை மாற்றிடலாம் நாட்டில் இதை மாற்றிடலாம் நம்ம என்ன வேணால் பண்ணிடலாம் எவ்வளோ பெரிய போராட்டத்தை வேணாலும் ஜெயிக்கலாம் ஆனால் வீட்டில் ஒரு ரிமோட்டில் அடுத்த சேனலை மாற்ற முடியலே நம்மளால் கையை ஒடிச்சு போடா கையை ஒடிச்சு போடா நான் சொல்கிறேன் சார் ஆம்பளை காசு மட்டும் இல்லைன்னா வீட்டில் ஒன்று மிஞ்சாதுன்னு ஒன்று மிஞ்சாது பியூட்டி பார்லர் போய் சார் நீங்கள் சொன்னீங்களே டிவி ரிமோட்டை கூட மாற்ற முடியலங்க மாற்றுறது கூட நம்மளுக்கு உரிமை கிடையாது அவள் சீரியல் பார்த்ததுக்கு போய் ரொம்பவே போய் மாற்றனாலும் சொல்லிட்டு கிச்சனில் வேலை இருந்தால் என்ன தானே அந்த டிவி மட்டும் கொண்டையில சொல்லிக்கிட்டு பின்னாடியே போயிடுறாங்க நான் பின்னாடியே ருமட்டுக்குரிய ரிமட்டுக்குருவி ரிமட்டனுக்கு ஓட வேண்டியதாக இருக்கு பார்த்து பாருங்க நான் டெய்லி டெய்லி போடுவாங்க தான்

பத்தாயிரவாக்கி சவுளி வாங்கினா கூட ஒரு கம்பு தான் கொடுப்பாரு அந்த கம்பு பையனுக்கானி பத்தாயிரம் ரூபாய்க்கு ஏமாத்திட்டு ஏமாற்றிட்டு பாருங்க பாருங்கள் பெண்கள்லாம் ஆனால் மேலே சொன்ன இந்த ஆடி மாதத்தில் இந்த அம்மனுக்கு குத்துவளக்கு பூஜை எடுத்தாங்கல்ல இதுதான் நிறைவேறும் இந்த ஆடி மாதத்தில் எடுக்கிற நே தான் நிறைவேறும் என்பதற்காக தான் அந்த குத்துவளக்கு பூஜை எடுத்துக்கிறாங்க ஆனால் அந்த ஆடி மாதத்தில் ஒரு அற்புதமான மாதம் இந்த மாதம் என்ன இந்த மாதத்தில் இந்த ஆடி காற்றுல ஆடி காற்று அடிக்கிறதுல இந்த காற்றுல அம்மி கூட நகருமா

நான் நான் கேட்குறேன் சார் பாம்புல வெளியே போனோம்னா சிம்பிளாக நூற்றம்பது ரூபா சார் ஒரு வேட்டி சட்டை ஆமாம் ஒரு பெண் வெளியே போனோம்னா என்ன பண்ண எனக்கு போட்டுக்கிற செயின் இல்லை போட்டுக்கிற மோதிரம் இல்லை என் போனால் கா காலில் பாம்பை கொத்து நான் கேட்குறேன் செயின் போனால் போனால் பாம்பு கொத்துமா நான் கேட்குறேன் பட்டு நான் சும்மா சொல்ல சார் நான் கோடீஸ்வரன் எங்கள் வீட்டை திறந்தங்க எங்கள் வீட்டு பீரோ தொடந்திங்கன்னா பத்தாயிரம் ரூபா பட்டு தர மாட்டேன் இருபத்தஞ்சு இருக்குது ஒரு நாள் கட்டவும் மாட்டேங்கிறா துவைக்கவும் மாட்டேன்றா அதுக்கு அந்த உருண்டை வாங்கி போட்டு போட்டு குடும்பம் அந்த உருண்டுச்சு சார் உண்மையில குடும்பம் அந்த உருண்டுச்சு ஒண்ணு கட்டணும் இல்ல துவைக்கணும் கட்டவும் மாட்டேன் துவைக்கவும் மாட்டேன் எதுக்குமா போல ட்ரெஸ் நான் உண்மையா சொல்றேன் ஆமா ட்ரெஸ் நகை அலங்காரம் இது பூரா எங்க இருந்து வச்சு ஆணோட சார் ஒருத்தன் ட்ரை சைக்கிள்ல பெரிய மூட்டையை வச்சு எழுதிட்டு போறாங்க சார் அது மூட்டை இல்லை சார் அது குடும்பம் சார் ஒருத்தி ராத்திரி பன்னெண்டு மணி ஒரு மணி வரையும் வண்டி ஓட்டானே லாரி ஓட்டானே அது லாரி இல்லை சார் அது ஓட்டது குடும்பம் சார் குடும்பம் சார் அதை வாங்கிட்டு வர பத்து ரூபாயில் இந்த பத்து ரூபாய்க்கு நம்ம மகனுக்கு பிஸ்கட் வாங்கிட்டு போனால் சந்தோஷமாக இருப்பேங்க ஐயா அது ஆம்பளை சார் அது ஆம்பளை சார் இதே பொம்பளை ஐட்டை பத்து ரூபா கொடுங்க பொட்டு வாங்கி நெத்தில ஒட்டிடும் ஆம்பளை ஐட்டம் நூறுரூவா கொடுங்க பையனுக்கு ஒரு நல்ல பேண்ட் ஷர்ட் எடுத்துருவேன் இதே பொம்பளை ஐட்டம் நூறுரூவா கொடுங்க நாலு பவுடர் அப்பா வாங்கிட்டு வரும் சார் எங்கள் காசு பூரா நீங்கள் மேக்கப்பாக போட்டு கொடுத்துடுறீங்க சார் வலி உங்களுக்கு தெரியாது சார் அஞ்சு அஞ்சு கட்டடம் அஞ்சு மாதிரி கட்டடத்தில் பத்து செங்கலை வச்சு தூக்கிட்டு போகிற மாதிரிங்க அது செங்கல் கிடையாது அவன் குடும்பத்தோட பாரம் அவன் குடும்பத்தோட பாரம் அருமா அருமை சார் ஐடியில் வேலை பார்க்கட்டும் பாரில வேலை பார்க்கட்டும் எங்க வேணாலும் வேலை பார்க்கட்டும் சார் எதுக்கு சார் நாங்கள் நல்லா படிக்கிறோம் எதுக்கு சார் மார்க் வாங்குறோம் எதுக்கு சார் உழைக்கிறோம் இந்த குடும்பத்தை காப்பாத்தணும்ன்றதுக்காக சார் இந்த குடும்பம்ன்றது என்ன சார் இந்த வீணா போன பொம்பளையே அது பெத்து போற ரெண்டு பிள்ளைகளும் நான் உண்மையாக சொல்றேன் இப்போ இப்போ சிட்டியில பொம்பளையே தேவையில்லை போன் பண்ணா சோறு கொண்டு வந்துடுறேன் ஃபோன் பண்ணால் சோறு கொண்டு வந்துடுறேன் ஃபோன் பண்ணால் டீ கொண்டு வந்துடுறேன் ஃபோன் பண்ணால் எல்லாமே கிடைக்கிது இப்போ உங்களுக்கு தெரிஞ்சுங்க கிராமமாக இருக்கு நான் எனக்கு எப்படி தெரியல குழந்தைய காசு கொடுத்தா பெற்று தந்துடுறேன் பொம்பளை கல்யாணமே தேவையில்லை ஆனால் இருந்தாலும் தமிழ்நாட்டு பண்பாட்டை காப்பாற்றணுன்றதுக்காக ஒரு பொம்பளை வளர்த்து வளர்க்குறோம் சார் எங்கள் ஆமாம் எங்கள் ஆத்தா அப்போ எங்களுக்கு ஒரு கல்யாணம் பண்ணி பார்க்கணும் நம்ம மகனுக்கு ஒரு பிள்ளைன்னு எங்கள் அம்மாவோட கனவை நிறைவேற்றுறதுக்காக உழைக்கிறோம் சார் உழைக்கிறோம் சார் இந்த ஆம்பளை பைய பூரா வீரமா திரா கல்யாணம் பண்ணவனே இப்படியே திரானே ஏன் ஏன் அவனால வெக்கம் இல்ல ரோஷம் இல்ல கையில பலம் இல்லையா அடிச்சா குடும்பம் கெட்டு போகும்ன்ற வருத்தத்துல இந்த தமிழ்நாட்டோட பண்பாட்டை காப்பாத்துறது பொம்பளை கிடையாது சார் ஆம்பளை ஆம்பளை உண்மை கை தட்டுங்கனே அந்த அக்கா சொல்ல சொல்ல எப்படி கை தட்டாங்க இதுல ஆமா நாங்க வண்டி வாங்கி கொடுக்குறோம் வண்டி ஸ்டார்ட் ஆலைன்னா நான் மிதி மிதிச்சா ஏன் மிதிக்க கூடாதான்னு கேட்டீங்களே யாரு நீங்க வாங்க வேணா நான் சொல்றேன் ஒரு விஷயத்தை மட்டும் சார் பொம்பளை பிள்ளைய தோடு போடுவாங்க பொம்பளை பிள்ளைய செயின் போடுவாங்க பொம்பளை பிள்ளைய கொலுசு போடுவாங்க ஆனா ஆம்பளை தான் குடும்பத்துக்கே சோறு போடுவாங்க குடும்பத்துக்கே சோறு போடுவான் நான் சொல்றேன் நீங்க பொம்பளையா இருக்கட்டும் குழந்தையா இருக்கட்டும் ஆம்பளையா இருக்கட்டும் ஒவ்வொருத்த சாப்பாடுற ஒவ்வொரு சொட்டும் சோரும் ஒரு ஆம்பளையோட ரத்தமும் வேறு வைங்க சார் நீங்க நம்ம பகுமானமா இருக்கோம் ராத்திரி தூங்குறோம் ஃபேன் ஓடுது பெரிய பெரிய கட்டணம் கட்டுறோம் லோன் வாங்குகிறோம் கட்டுறோம் எதுக்கு என் பொண்டாட்டி பிள்ளை சகம் சந்தோஷமாக இருக்கணுன்றதுக்காக இதில் ஒரே ஒரு குற்றச்சாட்டு சொல்கிறீங்க ஆம்பளை அப்புறம் குடிக்கிறேன் ஆம்பளை அப்புறம் குடிக்கிறேன் ஏன் குடிக்க மாட்டேன் அம்மா கூட பேச விட மாட்டேன்றீங்க அப்போ கூட சோறு ஓட விட மாட்டேன்றீங்க பெத் கூட பிறந்த தம்பி கூட பேச விட மாட்டேன்றீங்க சார் ஒவ்வொரு தடவையும் நல்ல சோறு சாப்பிடும் போதெல்லாம் எங்கள் அம்மா வேறு வீட்டில் இருக்குது சார் எங்கள் அம்மா என் கூட இல்லை எங்கள் அம்மா என் அக்கா வீட்டில் இருக்குது என் காசு என் சம்பளத்தில் ஒவ்வொரு முறையும் நல்ல சோறு கறி சோறு சாப்பிடும் போதெல்லாம் ஏதோ நரகலை சாப்பிட்ட மாதிரியே இருக்குது சார் விஷத்தை சாப்பிட்ட மாதிரி இருக்குது அதுக்காக என் கொண்டாடியை கொலை பண்ண முடியுமா என் பொண்டாடி அடிக்க முடியுமா அப்படி அடித்தேன் என் பிள்ளை அனாதையாக போயிடும் இருந்தாலும் பரவாயில்லைன்னு நாங்கள் விஷத்தை குடிச்சிட்டு ஒரே நேரத்தில் சாகிறதுக்கு பதிலாக எங்கள் அம்மாவையும் எங்கள் அப்பாவையும் எங்கள் குடும்பத்தையும் விட்டுருக்கோம்ல அதுக்காக எங்களுக்கு நாங்களே எங்களை கொண்டுக்கிற மருந்து தான் சார் சாராயம் நான் நான் சொன்னேன் கோச்சை எங்கள் என் பொண்டாடி சொல்ல வேணாங்க என் பொண்டாடி சொன்னால் கேட்க மாட்டான் குடிக்காதுன்னு சொன்னால் எங்கள் அம்மாவை ஒரு சொட்டு கண்ணீர் எங்கள் முன்னாடி வந்து விட சொல்லுங்கள் எப்பா குடிக்காதப்பா கஷ்டப்பட்டு உன்னை வளர்த்தேப்பா தரிசு குடிக்காதப்பான்னு ஒரு வார்த்தை எங்கள் அம்மாவை சொல்ல சொல்லுங்கள் அந்த நிமிஷம் நிப்பாட்டுவோம் ஆனால் உங்கள் உங்கள் நோக்கம் என்ன எங்கள் அம்மா விட்டணும் எங்கள் அப்பாவை விட்டணும் என் அண்ணன் தம்பியை விட்டணும் என் சொந்த பத்திரத்தை விட்டணும் பூரா உங்கள் ஆத்தான் எங்கள் வீட்டில் இருக்கணும் ஓ தம்பி எங்கள் வீட்டில் இருக்கணும் உங்கள் தக்காளி நினைச்சு எங்கள் வீட்டில் இருக்கணும் என் குடும்பத்தை எங்கள் என் வீட்டில் ஓன் குடும்பம் இருக்கணும் என் சம்பாத்தியத்தை ஓன் குடும்பம் மட்டுமே சாப்பிட்டு அனுபவிக்கணும்னு நினச்சா ஆம்பளை இப்படியாசா நாசமாக போகிறோம் ஆம்பளை இப்படிதாசா நாசமாக போகிறோம் நான் உண்மையை சொல்கிறேன் சார் ஒவ்வொரு நாட்டிலையும் இல்லை ஒவ்வொரு வீட்லையும் தியாகிக்கு செலவைக்கணும்னு நினைச்சா ஒவ்வொரு ஆம்பளைக்கு செலவைங்க அவன் தான் நம்ம கும்பிட வேண்டிய தெய்வம் வாய்ப்புக்கு நன்றி